Hi friends, welcome to tutorchoice.com. நம்ம PHP ல function concept பார்த்திருப்போம். So function ல call by value, call by reference and user defined function, predefined function எப்படி நம்ம declare பண்ணோம், எப்படி values get பண்ணோம், எப்படி pass பண்ணோம், arguments பத்தி complete ஆ பார்த்திருப்போம். So அந்த function பேஸ் பண்ணினா GCF and LCM, that is greatest common factor and least common multiple அப்படிங்கற ஒரு mathematical calculation இங்க நான் ஒன்னு பண்ணிருக்கேன். So இதுல என்னன்னா, நான் இங்க ரெண்டு integer value-வை இன்புட்டா கொடுக்கறேன். ஸோ சப்மிட் கிளிக் பண்ணும்போது நமக்கு GCF அண்ட் LCM, நம்ம கொடுத்த வேல்யூவோட GCF வேல்யூ அண்ட் LCM வேல்யூ நமக்கு இங்கே கால்குலேட் ஆயிருக்கு. ஸோ இதை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இண்டிவிஜுவலாக வேல்யூவை கெட் பண்ணி அதை நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இந்த கால்குலேஷன் நான் பண்ணியிருக்கேன். நம்ம ப்ரோக்ராமில் இதை நம்ம எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். நோட் பேட் ப்ளஸ் ப்ளஸ் எடிட்டர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட ப்ரோக்ராமில் டாப் ஆஃப் தி பேஜில் ஜஸ்ட் நம்ம என்ன கால்குலேஷன் பண்ணணும் அப்படிங்கிறத கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வேல்யூவை கெட் பண்ணி அங்கே நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு PHP டேக்குள்ளே நம்ம கால்குலேஷன் நீங்கள் கொடுத்துக்கலாம். PHP டேக்கில் நம்ம யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் கொடுக்க போகிறோம் அப்படின்னா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற கீவேர்ட் நம்ம யூஸ் பண்ணும். ஸோ ஃபங்க்ஷன், ஃபங்க்ஷனில் நான் GCF கால்குலேட் பண்ணுறதுக்கு GCF அப்படின்னு ஒரு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஒன்று நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே ரெண்டு வேரியபிள் நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், வேரியபிள் A அண்ட் B. ஸோ இதில் GCF பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இஃப் கண்டிஷன் ஒன்று போட்டுக்கலாம். நம்மளோட கர்லி பிரேசஸ்க்குள்ள இஃப் எனக்கு வேரியபிள் பியோட வேல்யூ, வேரியபிள் பியோட வேல்யூ டபுள் ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தது அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், ஏ மட்டும் நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் அப்படிங்கிறது கீழே நம்ம ப்ரிண்ட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷனில் அந்த வேல்யூஸை நமக்கு அதை ரிட்டர்ன் பண்ணிவிடும். ரிட்டர்ன் வேரியபிள் ஏ. அப்படி நமக்கு பியில் ஜீரோவாக வேல்யூ இல்லை அப்படின்னா எல்ஸ் பார்ட்டில் கால்குலேஷன் நடக்கணும். ரிட்டர்ன் அந்த ஃபங்க்ஷன் இங்கே நம்ம கால் பண்ணிக்கலாம் GCF. அண்ட் இதுக்குள்ள வேரியபிள் பி நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். அண்ட் வேரியபிள் ஏ மாடுலஸ் வேரியபிள் பி. ஸோ இந்த கால்குலேஷன் நமக்கு இங்கே பர்ஃபார்ம் பண்ணும். ஸோ இதை என்ன நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும்னா, ரெண்டு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி அந்த வேரியபிளோட வேல்யூ பியோட வேல்யூ ஜீரோவாக இருந்ததுன்னா ஏவை ரிட்டர்ன் பண்ணிடணும். அப்படி இல்லைன்னா நமக்கு இந்த கால்குலேஷன் நமக்கு பெர்ஃபார்ம் ஆகணும். இது GCF ஃபைன் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ நம்ம LCM ஃபைன் பண்ணுறதுக்கு ஒன் மோர் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் ஒன்று நம்ம கொடுத்துக்கலாம். LCM, LCM of same ரெண்டு வேரியபிள் A and B. ஸோ இதுக்குள்ளே கேர்லி பிரேசஸில் நான் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறேன். என்னென்னா ரிட்டர்ன் எனக்கு வேரியபிள் A அண்ட் B நான் மல்டிப்ளை பண்ணணும். வேரியபிள் A அண்ட் வேரியபிள் B மல்டிப்ளை பண்ணி டிவைடட் பை நம்மளோட GCF அப்படிங்கிற ஃபங்க்ஷனில் இருக்க வேல்யூவால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ GCF ஆஃப் வேரியபிள் ஏ கமா வேரியபிள் பி. ஸோ இவ்வளோ தான் நம்மளோட கால்குலேஷன். இங்கே நம்ம எந்த வேல்யூவும் நம்ம கெட் பண்ணல, ப்ரிண்ட் பண்ணல, ஜஸ்ட் என்ன பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷன் கால்குலேஷன் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம வேல்யூஸை பாஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்கே நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம ஃபார்ம் டிசைன் பண்ணணும். ஃபார்ம் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே பார்த்திங்கன்னா அவுட்புட்டில் சப்மிட் பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது தான் நமக்கு என்ன நடக்கணும், கால்குலேஷன் நடக்கணும். ஸோ இங்கே PHP டேக் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த கால்குலேஷன் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் இந்த டேக்குள்ளே பண்ணுங்கள். இஃப் கண்டிஷன் இதில் என்னென்னா, நமக்கு எல்ஸ் பார்ட்டில் நம்ம கால்குலேஷன்ஸ் நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ நமக்கு பட்டன் ப்ரெஸ் ஆகலைனா அப்படின்னு நம்ம இங்கே கண்டிஷன் கொடுக்கணும். ஸோ இஃப் நாட் செட், நாட் செட் அப்படிங்கிறதுக்கு இந்த நாட் சிம்பல் நம்ம கொடுத்துக்கலாம். நாட் செட் போஸ்ட் மெத்தட், போஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறது கெட் மெத்தட் போஸ்ட் மெத்தட் ரெண்டு மெத்தடில் நம்ம வேல்யூஸை கெட் பண்ணுவோம். அது என்னென்னா, நம்ம வேல்யூஸை ஹைட் பண்ணுறதுக்கு போஸ்ட் மெத்தட் நம்ம யூஸ் பண்ணுவோம். நம்ம டேட்டாபேஸ் பற்றி பார்க்கும்போது இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் அந்த மெத்தட் இங்கே நம்ம கால் பண்ணிக்கலாம். ஸோ டாலர் அண்டர் ஸ்கோர் போஸ்ட், போஸ்ட்டில் நமக்கு என்ன பண்ணணும், சப்மிட் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது, அதுக்காக இந்த சப்மிட். நம்ம இங்கே நாட் கொடுத்துருக்கனால நம்ம பட்டன் ப்ரெஸ் பண்ணாமல் இருக்கும்போது என்ன கால்குலேஷன் இங்கே நடக்கணும் அப்படின்னு பார்க்கலாம். ஜஸ்ட்டு ஒரு ஃபார்ம் மட்டும் நம்ம வியூ பண்ணுற மாதிரி இங்கே கொடுத்துக்கலாம். நீங்கள் ஃபார்ம் டேக் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா PHP டேக்கு வெளியே இல்லைன்னா அதுக்கு மேலே அங்கே நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நான் இங்கே கொடுக்குறேன் ஃபார்ம் டேக்கு ஃபார்ம் அண்ட் அதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் டேக் உள்ளனா என்டர் டூ இன்டீச்சர் அப்படின்னு ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறேன். பிரேக் டேக் வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்காக ரெண்டு இன்புட் நம்ம இன்புட் டைப்பில் டெக்ஸ்ட் பாக்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இன்புட் டைப் ஈக்குவல் டு டெக்ஸ்ட், மெத்தட் யூஸ் பண்ணுறோம் வேல்யூஸை கெட் பண்ணுறதுக்கு, அதனால் நம்ம நேம் யூஸ் பண்ணி நேம்க்கு நம்ம இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்க்கு ஒரு நேம் கொடுத்துக்கலாம்.
number 1 அப்படி நான் கொடுத்துக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் இன்புட் பாக்ஸ் இன்புட் டைப் ஈக்குவல் டு சேம் இதே தான். இங்கே காப்பி பண்ணி நம்ம இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை நான் நம்பர் 2 அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ரெண்டு வேல்யூ கெட் பண்ணியாச்சு. நம்ம இங்கே ஒரு பட்டன் நம்ம கொடுக்கணும். ஸோ இன்புட் டைப் சப்மிட். சப்மிட் அப்படின்னா பட்டன் அப்படிங்கிறது மீனிங். ஸோ சப்மிட் நேம் அண்ட் சப்மிட். ஸோ இந்த சப்மிட் அப்படிங்கிற நேம் தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த போஸ்ட் மெத்தட்குள்ளே நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஸோ இது கொடுத்தாச்சு. இப்போ ஃபார்ம் இருக்குது. ஃபார்ம் நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணி பண்ணுறோம் இல்லையா. ஸோ இங்கே என்ன மெத்தட் அப்படிங்கிறத நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணிக்கலாம். மெத்தட் போஸ்ட் மெத்தட்குள்ளே நம்ம பண்ணுறோம். ஸோ போஸ்ட் அண்ட் இப்போ பெர்ஃபார்ம் ஆன அந்த கால்குலேஷன் வேல்யூ எங்கே பிரிண்ட் ஆகணும் அப்படிங்கிறத ஆக்ஷனுக்குள்ளே கொடுத்துக்கலாம். ஆக்ஷனில் நமக்கு இதே பேஜில் வரணும். ஸோ இதே பேஜோட நேம் கொடுத்துக்கலாம், எல்சிஎம் டாட் பிஹெச்பி. இப்போ இந்த இடத்துல நம்ம இஃப்பை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது இஃப் பார்ட்டில் நம்ம பண்ணியிருக்கிறது, இஃப் எனக்கு பட்டன் ப்ரெஸ் ஆகாத போது இந்த ஃபார்ம் நமக்கு வியூ ஆகணும் அப்படிங்கிறது. நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், இந்த இஃப் கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம பிஹெச்பி டேக்குள்ளே தான் போடணும். ஸோ இங்கே நான் பிஹெச்பி டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ளே இஃப்பை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு எல்ஸ் பார்ட். பட்டன் ப்ரெஸ் ஆச்சுன்னா, பட்டன் ப்ரெஸ் ஆச்சுன்னா என்ன கால்குலேஷன் நடக்கணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸில் கொடுக்குற வேல்யூவை நம்ம என்ன பண்ணணும், ஒரு வேரியபிளை நம்ம ஸ்டோர் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இங்கே ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன், நம்பர் 1 நம் 1 அப்படின்னு. இந்த நேமும் இந்த நேமும் சேமாக இருந்தால் இருக்கலாம், பட் நமக்கு கன்ஃபியூஷன் வரும். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு அண்டர்ஸ்கோர் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் இந்த வேரியபிளை நம்ம என்ன பண்ணணும்னா இன்டீஜர் வேல்யூவாக இது இருக்கணும். ஸோ இன்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு போஸ்ட் மெத்தடாக தான், அரேவாக தான் அந்த வேல்யூ நம்ம கெட் பண்ண போகிறோம். ஸோ டாலர் அண்டர்ஸ்கோர் போஸ்ட் ஆஃப் எதில் இருக்க வேல்யூ நமக்கு நம் 1 அப்படிங்கிற இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூ. ஸோ அதை நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம், நம் அண்டர்ஸ்கோ 1. நெக்ஸ்ட்டு இன்னொரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணி செகண்ட் இண்டீஜரை நம்ம கெட் பண்ணிக்கலாம். சேம் இதே தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்பர் 2 நீங்கள் டிக்ளேர் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ரெண்டு வேரியபிள்லையும் வேல்யூவை கெட் பண்ணியாச்சு. இந்த வேல்யூ நம்ம பாஸ் பண்ணோம். ஸோ அதுக்கு முன்னாடி பிரிண்ட் பண்ணுறதுக்கு எக்கோ எக்கோவில் ஜஸ்ட் நம்ம இந்த நம்பர் என்ன அப்படின்னு பிரிண்ட் பண்ணிக்கலாம். த நம்பர் இஸ், நம்ம வேல்யூஸை ஷோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் அந்த வேரியபிள் இங்கே நம்ம கால் பண்ணாலே போதும், நம் 2. அண்ட் ஒரு பிரேக் டேக் இங்கே கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இங்கே என்ன பண்ண போகிறோம், அந்த கால்குலேஷனுக்கு நம்ம வேல்யூவை பாஸ் பண்ண எக்கோ. ஃபர்ஸ்ட் நம்ம டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம், GCF ஆஃப் இந்த ரெண்டு நம்பர். ஸோ இங்கே நம்ம இந்த நம் 1 அண்ட் நம் 2 அப்படிங்கிற வேரியபிளை இங்கே நம்ம பிரிண்ட் பண்ணிக்கிறோம். எஸ் இங்கே நம்ம கன்கார்டினேஷன் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம், அந்த ஃபங்க்ஷன் இங்கே நம்ம கால் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே க்ரியேட் பண்ணியிருக்க ஃபங்க்ஷன் GCF அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ அதை இங்கே நம்ம கால் பண்ணிக்கலாம், GCF ஆஃப். நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த நம் 1 அண்ட் நம் 2 இந்த ரெண்டு வேல்யூ தான் நம்ம பாஸ் பண்ண போகிறோம். ஸோ அந்த ரெண்டு வேரியபிளை நம்ம இங்கே கொடுத்துக்கலாம், நம் 1 கமா நம் 2. ஸோ இப்போ GCFக்கு நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணியாச்சு. அண்ட் எக்கோவில் ஒரு பிரேக் டேக். அண்ட் எல்சிஎம் பாஸ் பண்ணுறதுக்கு சேம், எல்சிஎம் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணிக்கலாம், த எல்சிஎம் ஆஃப் நம்பர் 1 அண்ட் நம்பர் 2. அண்ட் இந்த இடத்துல எல்சிஎம் ஃபங்க்ஷன் நம்ம இங்கே கால் பண்ணிக்கலாம். ஸோ கால்குலேஷன் முடிஞ்சது. இங்கே என்ன பண்ணியிருக்கோம், நம்பர் 1 அண்ட் நம்பர் 2 அப்படிங்கிற வேரியபிளில் இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் இருக்க வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணி அந்த வேரியபிளை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அந்த வேல்யூஸை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனில் இருக்க இந்த வேரியபிளுக்கு நம்ம பாஸ் பண்ணுறோம். ஸோ இவ்வளோ தான் கால்குலேஷன். வேல்யூ பாஸ் ஆனதும் இந்த இடத்துல நமக்கு கால்குலேஷன் நடக்கும். ஏஎன்பியோட வேல்யூவை கெட் பண்ணி இந்த கால்குலேஷன் நடந்து நமக்கு GCF அண்ட் எல்சிஎம்மோட வேல்யூ எக்கோவாக நமக்கு பிரிண்ட் ஆகும். இப்போ இதை சேவ் பண்ணிக்கலாம். நம்மளோட ப்ரௌசரில் நம்ம இந்த பேஜை கால் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே நம்மளோட பேஜோட நேம் எல்சிஎம். ஸோ நமக்கு இந்த இடத்துல, பட் நமக்கு இந்த ஃபார்மோட வியூ வந்து நல்லா இல்லை. ஸோ இதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பாக்ஸில் நம்ம இண்டீஜர் தான் கொடுக்க போகிறோம். ஸோ இண்டீஜர் கொடுக்கறதுக்கு நம்ம சைஸ் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். சைஸ் ஆஃப் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட சைஸ், சைஸ் ஈக்குவல் டு நமக்கு ஒரு 3 ரேஞ்சில் இருந்தால் போதும். ஸோ இதை
3 எப்படி டிக்ளேர் பண்ணிக்கலாம் அண்ட் இங்க பிரேக் டாக் கொடுத்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா லைனை கொஞ்சம் கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிக்கோங்க, ப்ரௌசரில் ரெஃப்ரெஷ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு ஜஸ்ட் இந்த ஒரு 3 இன்டீஜர்ஸ் கொடுக்குற அளவுக்கு நம்ம அந்த ஸ்பேஸ் நம்ம அந்த டெக்ஸ்ட் பாக்ஸை வந்து கம்ப்ரஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த இடத்துல நம்ம கால்குலேஷன் பண்ணலாம். இந்த இடத்துல நான் 5 அப்படிங்கிற ரெண்டு இன்டீஜர்னா கொடுக்குறேன். சப்மிட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ரெண்டு வேல்யூ கெட் பண்ணிவிட்டு GCF ஆஃப் 25 இஸ் 1 அண்ட் LCM ஆஃப் 25 இஸ் 10. ஸோ நமக்கு இங்கே என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து நம்மளோட வேல்யூ இங்கே நம்ம கொடுத்துருக்க நம்பர் 1 நம்பர் 2 அப்படிங்கிற வேல்யூவை கெட் பண்ணி அந்த வேல்யூவை நமக்கு இந்த ஃபங்க்ஷனுக்கு பாஸ் பண்ணியிருக்கு. அண்ட் இங்கே கால்குலேஷன் நடந்து நம்மளோட அவுட்புட்டில் GCF அண்ட் LCM வேல்யூவோட கால்குலேஷன் இங்கே பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி GCF அண்ட் LCM அப்படிங்கிற ஒரு மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் நம்மளோட PHP ப்ரோக்ராமில் நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது, ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் PHP இருக்க அதர் கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் யூடியூப் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.